வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம நியூமேட்டிக் ட்ரைனர் ஹீட்டில் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ்லாம் ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, நியூமேட்டிக் சர்க்கியூட்டை பயன்படுத்தி சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரு. ஸோ இதில் பின்னாடி வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், ஒரு சைடு மட்டும்தான் போட்டிருக்கோம், ஒரு சைடு போட்டிருக்காது. டபுள் ஆக்டிங் சிலிண்டர்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து சிங்கிள் ஆக்டிங்காக டபுள் ஆக்டிங்காக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா வந்து எஃப்ஆர்எல் யூனிட் இருக்கு பார்த்திங்களா, இந்த எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எங்கேருந்து பவர் சப்ளை எடுக்கணும்னா, நம்ம கம்ப்ரஸர்லேருந்து பவர் சப்ளை எடுக்கணும். ஸோ கம்ப்ரஸர் இங்கே இருக்குது. ஸோ கம்ப்ரஸரில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் பண்ணணும். கம்ப்ரஸர் ஆன் பண்ணி நம்ம என்ன செய்யணும், இதில் இருந்து பவர் சப்ளை எடுத்துக்கிட்டு. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஒரு வால்வ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வால்வை திறந்து விட்றேன். ஸோ இந்த மாதிரி திறந்து விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் செட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இன்லெட் வால்வு. இங்கேருந்து நம்ம வந்து ஏர் வந்து எடுக்கிறோம். எடுத்து எங்கே வரும்னா, இங்கே எஃப்ஆர்எல் யூனிட்டுக்கு வரும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ எஃப்ஆர்எல் யூனிட்டில் இங்கே நம்ம இன்புட் கொடுக்குறேன். இந்த எஃப்ஆர்எல் யூனிட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஏரை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணும். உள்ளே இருக்க டஸ்ட் ஈஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிடும். ஒன்று, ரெண்டாவது மேலே திருகிறது மாதிரி பார்த்தீங்களா, இது வந்து ரெகுலேட் பண்ணும். இதை நம்ம திருகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி திருகணும்னா இதில் வந்து ப்ரெஷர் கூடும் இல்லைனா ப்ரெஷர் குறையும். கம்ப்ரஸர்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் ப்ரெஷரு நம்ம ரிடியூஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து இங்கே சிலிண்டருக்கு தர்றோம். இது பார்த்திங்கன்னா லூப்ரிகண்ட்டு, வரக்கூடிய ஏரோட இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய ஏர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி கலந்த ஏராக வரும். இது எதுக்காகனா லூப்ரிகண்ட் சிஸ்டத்துக்காக பயன்படுத்துவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3x2 டிசி வால்வு. ஒன்று லெஃப்ட்டு, இன்னொரு ரைட்டு, இதில் நியூட்ரல் இருக்காது, ஒரே ஒரு இன்லெட். இது இன்லெட்டு, இது ரெண்டு சைலன்சரு. அதே மாதிரி மேலே ரெண்டு அவுட்புட் இருக்கும். ஒரு அவுட்புட்டாக இருக்கப்போ இதில் அவுட்புட் வரும், இது வரை ஏர் உள்ளே போகும், திரும்பி இது ஏர் வழி அவுட் புட்டாச்சுன்னா இது உள்ளே போகும். உங்களுக்கு எப்படின்னு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து பவர் சப்ளை எடுத்து கீழே கொடுத்துடணும். ஒன்றும் இல்லை, எப்படி கொடுக்கணும்னா இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே வெளியே வந்துடும். திரும்பி இப்படி உள்ளே வச்சு சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உள்ளே போயிடும். அதே மாதிரி இந்த ரெண்டு தான் எடுத்துக்கோங்க. ஏதாவது இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு லைன் எடுத்துகிட்டு போய் இந்த சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரோட இன்லெட்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. பாருங்கள், ஸோ இதான் வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரை யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு தடவை தான் இது பண்ணுறேன். இதில் இவரை நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரை யூஸ் பண்ணி நியூமேட்டிக் சர்க்கியூட் நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டாவது டபுள் ஆக்டிங் சிலிண்டரு. அப்படியே ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஓஸ் எடுத்துருக்கீங்களா, இந்த ரெண்டு ஓஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துருங்க. ஒன்று மேலே கொடுத்துருங்க, இதில் கீழே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதை தான் செய்கிறேன், இது யூஸ் பண்ணுறேன். இது டபுள் ஆக்டிங் சிலிண்டரு.
ஸோ ப்ரெஷர் இப்போ குறைஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கம்ப்ரெஸர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ரெஸர் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த 380 DC வால்வில் ஒரு இன்லெட்டு, இது ரெண்டு அவுட்லெட்டு. இந்த ரெண்டு அவுட்லெட்டில் நீங்கள் இதில் எதை வேணால் கொடுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கம்ப்ரெஸர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே இருக்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் லைட்டிங் சிலிண்டருக்கு இது இன்னு, இது அவுட்டு. ஸோ ஏர் வந்து இது வழியாக வர்றப்ப என்ன செய்யும், சிலிண்டர் ஒருவேளை மேல் நோக்கி இருந்துச்சுன்னா என்ன செய்யும், கீழ் நோக்கி இப்படி அமுக்கிட்டு ரிட்டன் ஆகிற ஏர் என்ன செய்யும், இது வழியாக வந்து இது வழியாக போய் கீழே போய் இந்த சைலன்சர் வழியாக வெளியே போயிடும். இதுக்கு தான் ரெண்டு சைலன்சர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது வழியாக ஏர் வர்றப்ப இங்கே பாருங்களேன், இந்த லிவருக்கு பார்த்தீங்களா, லிவரை ஒன்று லெஃப்ட் சைடு வைக்கலாம் இல்லை ரைட் சைடு வைக்கலாம். லெஃப்ட் சைடு வச்சிங்கன்னா இது வழியாக ஏர் போகும். அப்போ என்ன செய்யும், சிலிண்டரை வந்து இங்கே போய் காற்று கீழ் நோக்கி தள்ளும். அப்போ மேலே சல்லுன்னு மேலே போகும். அப்போ இது வழியே காற்று வெளியேறி இது வழியே கீழே வந்து கீழே சைலன்சர் வழியாக கீழே காற்று வெளியே போயிடும். திரும்பி நீங்கள் லிவரை வந்து ரைட் சைடு வச்சிங்கன்னா இது வழியாக காற்று வரும். இது வழியாக வந்து சிலிண்டர் என்ன செய்யும், கீழ் நோக்கி அமுக்கும். அப்போ இது வழியாக காற்று வெளியேறி இது வழியாக வந்து இங்கிட்டு இருக்க சைலன்சர் வழியாக வெளியே போயிடும். இதுதான் இதில் நடக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வழியே காற்று வெளியே போகிறது பாருங்களேன். இது இதில் தான் காற்று வெளியே போகும். சவுண்ட் வருது பார்த்தீங்களா, ஸோ இதான் வந்து செகண்ட் எக்ஸசைஸு. தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் இன் மீட்டர் அவுட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் யூஸ் பண்ணி, அதாவது என்னென்னா, சிலிண்டர் வந்து ஃபார்வர்டில் போகிறப்ப ஸ்லோவாகவும் ரிட்டன் வரப்போ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது மீட்ரு இன்னு. மீட்ரு அவுட்னா வந்து சிலிண்டர் ஃபார்வர்டு போகிறப்ப ஃபாஸ்ட்டாகவும் ரிட்டன் வரப்போ ஸ்லோவாகவும் இருக்கும். இது மீட்ரு அவுட்டு. இது எப்படி கொடுக்குறோம்னு பார்ப்போம். இதுக்கு ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்ல, இந்த ரெண்டு ஓசை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இதுலேருந்து வருது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒன்று இதுக்கு இன்புட் கொடுங்க. கொடுத்துட்டிங்களா, அடுத்து வேறு ஏதாவது ஒரு ஓசை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஓசை ஒன்று எடுத்துக்குவோம். இதில் இன்புட்டை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எப்பயும் போல் சிலிண்டரை கீழே கொடுத்துருங்க. கீழேயோ மேலே இதில் ஒன்று கொடுத்துருங்க. இதை கொண்டுட்டு போய் சிலிண்டரோட இன்னொரு சைடு கொடுத்துருங்க. அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 380 DC வால்வோட ஒரு இன்லெட் எடுத்து ஃப்ளோ கண்ட்ரோலோட இன்லெட் கொடுத்துட்டேன். ஃப்ளோ கண்ட்ரோலோட அவுட் எடுத்து டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட இன்லெட் கொடுத்துருக்கேன். டபுள் ஆக்டிங் சிலிண்டரோட அவுட் எடுத்து 380 DC வால்வோட இன்னொரு இன்லெட் கொடுத்துட்டேன். இது என்ன, நான் மேலே இருக்குது பார்த்திங்களா, ஒரு நாபமாக இருக்குது பார்த்திங்களா, இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இது வழியாக போகிற ஏர் கண்ட்ரோல் ஆகி போகும். ஸோ நான் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணி பார்ப்போம். போடட்டும், ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஏரோட அளவை குறைச்சி இந்த சிலிண்டருக்கு வந்து தரும். இதுதான் டபுள் ஆங்கிள் சிலிண்டரு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, முன்னாடி போகிறப்ப, அதாவது சிலிண்டர் கீழேருந்து மேலே போகிறப்ப ஸ்லோவாக போகும், அதேமாதிரி மேலேருந்து கீழே இருப்போ ஃபாஸ்ட்டாக வரும். இதான் மீட்டர் இன் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் ஓசை வந்து மாற்றி கொடுத்துருக்கேன், அதனால் எடுத்தமே மீட்ரு அவுட் ஒர்க் ஆகுது. அதாவது பாருங்கள், முன்னாடி போகிறப்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ரிட்டர்ன் வரப்போ ஸ்லோவாக வரும். இதான்
இதான் வந்து மீட்டர் அவுட் சர்க்கியூட்னு சொல்லுவான். இப்போ பாருங்கள், ரிட்டர்ன் ஸ்டோக் வரப்போ தான் ஸ்லோவாக வருது, ஃபார்வர்ட் ஸ்டோக் போகிறப்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது மீட்டர் அவுட் சர்க்கியூட்டு. இந்த கனெக்ஷன் நீங்கள் அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா மீட்டர் இன் சர்க்கியூட்டு. அப்படியே இதை மேலே போட்டுருங்க, இதை கீழே போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ மீட்டர் இன் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறப்ப ஸ்லோவாகும், ரிட்டர்ன் ஒரு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பார்த்தாலே தெரியும், பின்னாடி ஸ்டோக்கு ஃபாஸ்ட்டாக வரும், முன்னாடி ஸ்டோக் கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ரிட்டர்ன் ஸ்டோக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா பார்த்திங்கன்னா, நம்ம டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா மண் கொட்டுறப்ப பார்த்திங்கன்னா மண் கொட்டுறப்ப ஸ்லோவாக போகும், மண் கொட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தான் இது, இங்கே இந்த அப்ளிகேஷன் அங்கே தான் பயன்படுது. ஸோ இதான் மீட்டர் இன் மீட்டர் அவுட் சர்க்கியூட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிடியூஸ் வால்வை பயன்படுத்தி ஒரு சர்க்கியூட் பார்ப்போம். இந்த இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிடியூஸ் வால்வு. எப்பயும் போல தான் 3x DC வால்வுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இன்புட்டை டபுள் அக்னி சிலிண்டரோட இன்னில் கொடுத்துறணும். அடுத்து அதோடய அவுட்புட் எடுத்து இதான் வந்து ப்ரெஷர் ரிடியூஸ் வால்வு, இதில் இன்னில் கொடுத்துடணும். இதோட அவுட் எடுத்து 3x DC வால்வோட இன்னில் கொடுத்துடணும், அவ்வளோதான். இது என்ன செய்யும்னா, ப்ரெஷர் ரிடியூஸ் வால்வ்னா என்னென்னா, இந்த ரப்லாக்னி சிலிண்டரோட பேக் ப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்வர்டு இப்படி போகுது, மேலேருந்து கீழே வரும், பின்னாடி போகுது பார்த்திங்களா, அப்படி பின்னாடி போகிறப்ப அந்த பின்னாடி வர ப்ரெஷர் என்ன பண்ணும், சடனாக வந்து என்ன பண்ணும், இது வழியை வெளியேற்றும். அது எப்படின்னு பார்ப்போம். ஒன்று ஃபார்வர்டு போடுறப்ப என்ன நடக்கும், கனெக்ஷன் கொடுத்து மோட்டரை போட்டு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கனெக்ஷனை வந்து முன்னாடி மாற்றி கொடுத்துருந்தேன், அது தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். என்ன பண்ணோம்னா, சிலிண்டரோட இந்த பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து இங்கே இன்புட் கொடுத்துடணும், இங்கேருந்து அவுட்புட் எடுத்து இந்த 3x DC வால்வோட ஒரு இதில் கொடுத்துடணும். அப்புறம் 3x DC வால்வோட இன்னொரு லிங்க் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக இந்த சிலிண்டரோட ஒரு சைடு கொடுத்துடணும். இது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, இப்போ பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ இது இதில் சவுண்டு வரும் பாருங்கள், சவுண்ட் பார்த்திங்கன்னா. ஸோ ப்ரெஷரை வந்து ஸ்பீடாக வந்து வெளியேற்றான். இன்னும் கொஞ்சம் கம்ப்ரெஷர் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இதில் பாருங்கள் சவுண்டு பயங்கரமாக வரும் பாருங்கள். ஸோ இதான் வந்து பேக் ப்ரெஷரை வந்து வெளியேற்றுறது, அதான் ப்ரெஷர் ரிடியூஸ் வால்வ்னு சொல்கிறான். இதை தான் இங்கே ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னா, அந்த ஹைட்ராலிக் ரேமிங் பண்ணுற இடத்துல பயன்படும். டபுள் ஆக்டிங் சிலிண்டரை ப்ரெஷர் ரிடியூஸ் வால்வ் பயன்படுத்தி சர்க்கியூட் போடுறது. அடுத்து என்ன சர்க்கியூட் பார்ப்போம், ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் பார்ப்போம்.